அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الانسان في احسن تقويم صدق الله العلي العظيم وعن انس رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم احسن الناس واشجع الناس واجود الناس صدق رسول صدق خادم رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரழகை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் நேரடியாக கண்டு சாட்சி பகர்ந்த அந்த தகவல்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே மனித படைகோலத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது லக்கத் கலக்கினல் இன்சான ஃபி அஹ்சன தக்வீம் என்று குறிப்பிடுகின்றார். நிச்சயமாக நாம் மனித இனத்தை மிக அழகான ஒரு படைகோலத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது, அந்த படைப்புகளில் மிக அழகான ஒரு படைப்பு மனித இனம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கூறுகின்றான். சாதாரணமாக பார்க்கலாம், மற்ற உயிரினங்களையும் மனிதனுக்கும் இருக்கின்ற அந்த வேறுபாடுகளை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். மற்ற உயிரினங்கள் எல்லாம் குனிந்த நிலையில் அல்லது பூமியோடு பூமியாக ஒட்டி ஊர்வனையாக வாழ்கின்றன. ஒன்று குனிந்த நிலையில் இருக்கும் அல்லது பூமியோடு பூமியாக ஒட்டி ஊர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும். ஆனால் மனிதனை மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு அழகான ஒரு படைகோலத்திலே நிமிர்ந்த நிலையில் குனிந்த நிலையில் சஜதாவுடைய நிலையில் எல்லா நிலையிலையும் மனிதன் செல்ல முடியும். ஒரு ஆடு இருக்கிறது மாடு இருக்கிறது என்று சொன்னால் அது குனிந்த நிலையில் தான் இருக்கும் சாகிற வரைக்கும். ஒரு பாம்பு ஊர்வன இருக்கிறது என்று சொன்னால் அது எல்லா நிலையிலுமே அதனுடைய தலை பூமியோட பூமியாக ஒட்டித்தான் இருக்கும் சஜதாவுடைய நிலை என்று கூட சொல்லலாம். மரம் மரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த மரம் எப்பொழுதுமே நின்ற நிலையில் தான் இருக்கும், அது குனியறதில்லை. சுருக்கமாக சொல்வதென்றால் தொழுகையில் ஒரு நிலை இருக்கிறதே நிற்குதல், அந்த நிலையை நமக்கு சொல்லலாம் உதாரணத்திற்கு. ஆனால் மனித படைகோலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிலை இருக்கிறது, குனியவும் முடியவும், அதே போல பூமியை தரையில் வைத்து சஜதாவும் செய்ய முடியும். மற்ற உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய அந்த முறைக்கும் மனிதன் சாப்பிடக்கூடிய முறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற உயிரினங்கள் தன் வாயால் என்ன செய்கிறது, உணவுகளை கவி சாப்பிடுகிறது, ஒன்று ரெண்டு விதி விளக்கு இருக்கலாம். ஆனால் மனித இனத்தை மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழகான ஒரு கண்ணியமான ஒரு அமைப்புல அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதனால தான் குர்ஆன்ல சொல்லுவான், உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை பிள்ளைகளை நாம் சங்கே ஆக்கி இருக்கிறோம், கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இப்படி எத்தனையோ வித்தியாசங்கள். அப்ப மனித படைகோலத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது மிக அழகான ஒரு படைகோலத்தில் இந்த மனித சமுதாயத்தை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்களே, அவங்களுடைய பேரழகை வர்ணிப்பதற்கு சஹாபாக்களால் முடியல.
சில கட்டங்கள் தங்களுடைய இயலாமையை ஒப்புக்கொள்கிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரழகு எப்படி வர்ணிக்கிறது, வர்ணிக்க முடியாமல் சில கட்டத்தில் தங்களுடைய இயலாமையை ஒப்புக்கொள்கிறார்கள். பொதுவாக ஒரு பொருளில் மீது நமக்கு ஒரு அன்பு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஈர்ப்பு வர வேண்டும் என்று சொன்னால் சில காரண காரியங்கள் இருக்க வேண்டும். சில மனிதரை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு அன்பு வருகிறது, ஒரு ஈர்ப்பு வருகிறது என்று சொன்னால் அந்த படைகோலம் அது அழகாக இருக்க வேண்டும். படைகோலம் அழகாக இருக்கின்ற பொழுது அந்த மனிதர் மீது ஒரு வகையான அன்பு ஏற்படுகிறது, ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அல்லது குறைந்தபட்சம் என்ன இருக்க வேண்டும், அழகு இல்லைன்னு வச்சுக்குவோம், நல்ல குணம் இருக்கணும். நல்ல குணம் இருந்தாலும் அந்த அந்த மனிதர் மீது நமக்கு ஒரு அன்பு ஏற்படுகிறது, ஒரு ஈர்ப்பு ஏற்படுது குணத்தை அடிப்படையாக வைத்து. சில பேர் பார்க்க அழகா இருக்க மாட்டாங்க, ஆனா குணம் நல்லா இருக்கும், அந்த குணத்தை அடிப்படையாக வைத்து நம்ம அவரை நேசிப்போம். அப்போ ஒரு மனிதரை, ஒரு பொருளை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அதன் பக்கம் நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒன்று தோற்றம் அழகாக இருக்க வேண்டும் அல்லது குணம் அழகாக இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை அல்லாஹ் ஈமானாக்கி வச்சிருக்கிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை அதுதான் ஈமான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலேயும் சொல்லிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி சொல்லிவிட்டார்கள், என்ன என்ன நீங்க நேசிக்கிற அப்படின்னு சொன்னா நீங்க மூமினே இல்லைங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உலகத்தில் பிறக்கின்ற எல்லோருமே நேசிக்கணும், நேசிச்சதான் மூமினாக முடியும். அந்த நேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மர மாதிரிதான் படைச்சிருக்கிறான். நபியே, நபியினுடைய குணத்தை பார்த்தால் அதுவும் அழகானது, நபியினுடைய தோற்றத்தை பார்த்தால் அதுவும் பேரழகு. எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த விதத்திலையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் வெறுத்து விடும் விதத்தில் படைக்கல. குணம் அழகு, தோற்றம் அழகு. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றார். அடுத்த அனசம் இல்ல சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த காதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்சன நாதி வ அஸ்ஜஅல் நாதி வ அஜ்வதல் நாதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே மிக மிக பேரழகு நபிதான். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எடுத்துக்கலாம், எந்த மக்களை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களை விட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பேரழகு. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகவும் வீரர். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் விட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகப்பெரும் கொடைவள்ளல். சொல்றது யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழ்ந்த, அவர்களோடு பணிவிடை செய்த, நபியோடு ஒன்றிவிட்ட ஒரு சஹாபி சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரழகை. இந்த ஹதீஸை சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய அந்த துணிச்சலையும் அந்த வீரத்தையும் சேர்த்து சொல்வார்கள். என்ன செய்தி, மதீனால ஒரு தடவை எதிரிகளுடைய பயம் ஏற்படுகிறது, எதிரிகள் தாக்க வராங்களோ என்கிற ஒரு அச்சம், ஒரு பயம். மதீனத்து சஹாபாக்கள் எல்லாம், தோழர்கள் எல்லாம் நமக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா, உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான குதிரையை வாங்குறாங்க, குதிரையை கொடுங்கன்னு. அந்த குதிரையை வாங்கி அந்த குதிரையில ஏறி அமர்றாங்க. சேணம் கூட பூட்டப்படல, குதிரை உட்காரத்துக்கு இது பொருள் இருக்கும்ல சேணம், அந்த சேணம் கூட அதுல இல்ல. சஹாபாக்கள் பயப்படுறாங்கல்ல, அந்த பயத்தை போக்கணுமா இல்லையா? ஒரு தலைவராக இருக்கின்ற பொழுது தன்னை நம்பி இருக்கின்ற அந்த மக்களுடைய பயத்தை போக்கணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து சஹாபாக்கள் எல்லாம் கவலையில் பயத்தில் இருக்கின்ற பொழுது தான் மட்டும் தன்னந்தனியாக ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு அதில் அமர்ந்து கொண்டு வேகமா மதீனாவுடைய எல்லைக்கு போறாங்க. எதிரிகளுடைய ஆபத்து எதுவும் இருக்கிறதா அப்படின்னு பாக்குறது. பார்த்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில வேகமா வராங்க, வந்து சொல்றாங்க தன் தோழர்களை பார்த்து, லம் துராஉ லம் துராஉ, பயப்பட வேண்டாம், திடுக்கமடைய வேண்டாம், பீதி அடைய வேண்டாம், ஒரு ஆபத்தும் இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அத்தனை பேர்களும் எதிரிகளுடைய பயத்தில் இருக்கின்ற பொழுது தன்னந்தனியாக வீரத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக சென்று எதிரிகள் இருக்கின்றார்களா அப்படின்னு பார்த்துட்டு வராங்கன்னா எவ்வளவு பெரிய வீரர். அதனால்தான் அனசுல சொல்றாங்க, நபி அறிவிக்கும் போதே வாஸ்ஜஅன் நாசி, மக்களிலேயே மிகப்பெரிய துணிச்சல் வீரம், மிகப்பெரிய வீரம் யாருக்கு இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை முடிப்பாங்க. அபூ தல்ஹா அவர்களுடைய குதிரையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குதிரையில ஏறி அமர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த குதிரை எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? லக்கத் வஜதனாஹு பஹரன், அந்த குதிரையை நாங்கள் கடலாக பெற்றுக் கொண்டோம் அப்படிங்கிறாங்க. தங்கு தடையின்றி மிக வேகமாக ஓடக்கூடிய அவருக்கு சாதாரண ஒரு குதிரையா இருந்துச்சு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குதிரையின் மீது ஏறி கொஞ்ச நேரம் தான் அமர்ந்திருப்பார்கள். அந்த குதிரைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியினுடைய பரக்கத்தை வழங்கினான். மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு கடலை மாதிரி நாங்கள் அந்த குதிரையை கண்டோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் வர்ணித்து பாடியிருக்கின்றார்கள், நிறைய பாடியிருக்கின்றார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதலர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல விஷயங்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். மிகப்பெரிய கவிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்களுக்கென்றே தனிப்பட்ட முறையில் ஒரு பாட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஒரு தடவை பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? வா அஹ்ஸனு மின்க லம் தரஃபத்து ஐனி, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை விட மிகப்பெரிய ஒரு பேரழகரை என் கண்கள் இதுவரைக்கும் கண்டதில்லை. வா அஜ்மலு மின்க லம் தலிது நிசா, உங்களை விட மிகப்பெரிய அழகான ஒருவரை எந்த பெண்களும் இந்த உலகத்தில் பெற்றெடுத்ததில்லை. உங்க தாய் தான் பெற்றெடுத்திருக்கிறா, அவ்வளவு அழகான நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. குலிக்தம் வர்ற அன் குல்லி ஐபின், எல்லா குறைபாடுகளை விட்டும் நீங்கிய நிலையில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு மனசை அப்படின்னு சொன்னா அவனுடைய படைகோலத்தை ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும், என்ன அழகு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வகையான ஒரு குறை இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரழகை வர்ணிக்கின்ற பொழுது யாரும் ஒரு சின்ன குறை கூட சொல்லல, ஒரு குறை கூட இல்லையே. அதனால ஹஸ்ஸான் அதெல்லாம் பாடுவாங்க, குலிக்த முபர்ரன் அன் குல்லி ஐபின், எல்லா குறைபாடுகளை விட்டும் நீங்கிய நிலையில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? கன்னக கத குலிக்த கமா தஷாஉ, நீங்கள் விரும்பியதை போன்று அல்லாஹ் உங்களை படைத்தது போன்று இருக்கிறதே. இப்ப அல்லாஹ் நம்மள்ட்ட வந்து என்ன செய்யறான், உன்னை எப்படி படைக்கணும், எப்படி எவ்வளவு அழகா படைக்கணும் அப்படி நம்மள்ட்ட விருப்பம் கேட்டு நம்மளை படைக்க சொன்னா எப்படி இருக்கும்? யாரு ரொம்ப அழகா படை, யாரும் குறை சொல்லாம படை அப்படின்னு நல்லா சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் விரும்பியதை போன்று அல்லாஹ் உங்களை படைத்ததை போன்று இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாங்களை கண்ணியப்படுத்துவதற்காக தனக்குரிய பெயரையே உங்களுக்கும் வைத்திருக்கிறான். அந்த அரிசிக்கு சொந்தக்காரனுடைய பெயர் மஹமூது, இதோ இந்த மாணவியினுடைய பெயர் முஹம்மது. அந்த அரிசிக்கு சொந்தக்காரனுடைய பெயர் மஹமூது, புகழப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். முஹம்மது புகழப்பட்டவர் அர்த்தம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாங்களை கண்ணியப்படுத்துவதற்காக தனக்குரிய ஒரு பெயரை தாங்களுக்கு வைத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கழிபாடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி உம்முல் மூமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விசித்திரமா கழிபாடி இருக்கிறாங்க நபியை புகழ்ந்து. அந்த அழகை வர்ணித்து எப்படி வர்ணிக்கிறாங்க? ஃபலவு சமிஉ ஃபீ மிஸ்ர அவ்சாஃப கத்திஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தினுடைய அழகை அந்த மிஸ்ர் வாசிகள் மட்டும் கேள்விப்பட்டிருந்தால். ஏன் அந்த மிஸ்ர் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சகோதரர்களால கிணற்றில் தள்ளப்படுறாங்க, குர்ஆன் கூறுகிற வரலாறு. அப்படி கிணற்றில் தள்ளப்பட்ட பொழுது சில பேர் என்ன செய்யறாங்க, ஒரு வியாபாரிகள் அந்த வழியா வந்து கிணத்துல இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து மிஸ்ர் தேசத்துல போய் வித்துறாங்க. மிஸ்ர் தேசத்துல விற்கின்ற பொழுது சொற்பமான பணத்தை கொடுத்து என்ன செஞ்சிடறாங்க, அங்குள்ள மன்னர் என்ன செய்யறாரு, விலைக்கு வாங்குறாரு. பிறகு அவங்க வந்து மன்னருடைய அங்க அங்க உள்ள ஒரு ஆட்சியாளருடைய வீட்டுல தான் என்ன செய்யறாங்க, வளர்க்கப்படுறாங்க, வாழ்றாங்க. அந்த சம்பவத்தை இணைத்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை வர்ணிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபலவு சமிஉ ஃபீ மிஸ்ர அவ்சாஃப கத்திஹி, அந்த மிஸ்ர் தேசத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை கேள்விப்பட்டிருந்தால், லமா பதலு ஃபீ சௌமி யூசுஃப மின் நக்தின், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலைக்கு வாங்குவதற்கு எந்த காசையும் செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அவ்வளவு பேரளவு யாருக்கு இருக்கிறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு கொடுத்து வாங்கினாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தால் காசு செலவு செஞ்சிருக்க மாட்டாங்க.
அந்த ஜுலைஹா அம்மையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய நெற்றி அழகை ஜலீஹா அம்மையாரை வந்து சில பேர் நினைச்சாங்க, சம்பவம் சொன்னது புரியும். ஜலீஹா அம்மையார் யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய வீட்டில் வளர்த்திருந்த பொழுது தவறாக நடப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க. அப்ப மற்ற பெண்கள் எல்லாம் குறை கூறினாங்க, என்ன இது, ஒரு அந்நிய ஆடவரை வந்து அடைவதற்கு முயற்சி செஞ்சு விட்டாங்களே இந்த பெண்ணு அப்படின்னு குறை கூறினாங்க. அப்போ ஜுலைஹா அம்மையார் என்ன பண்றாங்க, யூசுப் அலைஹி இஸ்லாம் எப்படிப்பட்ட அழகு, நான் ஏன் வந்து தடுமாறிட்டேன் என்பதை புரிய வைப்பதற்காக சில பெண்களை அழைக்கிறாங்க, விருந்துக்கு அழைக்கிறாங்க. விருந்துக்கு அழைத்து யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்கள் நடுவில் நினைச்சாங்க, அப்படி நடந்து போக விடுறாங்க. இப்ப அந்த பெண்கள் கையில கத்தி இருக்கிறது, பழம் இருக்கிறது, வழியில யார் போறா, யூசுப் அலைஹி இஸ்லாம். குர்ஆன் சொல்கிறது அந்த பெண்கள் கத்தான ஐதிய உண்மை, கத்தான அப்படின்னு சொன்னா வெட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு அர்த்தம், கத்த அப்படின்னு சொன்னா வெட்டினார்கள், வலி தெரியல, ரத்தம் போறது தெரியல, அழகுல மயங்கி அப்படி உட்கார்ந்து இருக்காங்க. இந்த சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு குறிப்பிடுகிறார்கள், லவாஹி ஜலீஹா லௌ ரஐன ஜபீரஹு, ஜுலைஹா அம்மையாரை பழித்தார்களே அந்த பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றி அழகை பார்த்திருப்பார்களேயானால் லஆஸர்ன பில் கத்ஈ அல் குலூப அலல் ஐதி, அவர்கள் கரங்களை வெட்டி இருக்க மாட்டார்கள், தங்கள் இதயங்களையே வெட்டி இருப்பார்கள். அவருடைய பேரழகை புகழ்ந்து பாடுகிறார்கள். சொல்றாங்க, ஒரு தடவை நான் வீட்டிலே நூல் நெய்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய செருப்பை தைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றியிலிருந்து அப்படியே வியர்வை வழிந்து ஓடுகிறது. இந்த காலத்தில் ஃபேன் வந்து போச்சு, ஏசி வந்து போச்சு, வியர்வையே பார்க்க முடியறதில்லை. ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. வஜஅல அரகுஹு யதவல்லது நூரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வியர்வை பேரொளியாக அப்படி விழுந்து கொண்டே இருக்கிறது, அப்படி பிரகாசிக்குது பேரொளியா. நான் பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டேன் சொல்றாங்க ஆயிஷா நாயகி, நான் திகைச்சு போயிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாக்குறாங்க, பார்த்து கேட்கிறார்கள், மாலக்கி யா ஆயிஷா புகித்தி, ஆயிஷாவே உனக்கு என்ன நேர்ந்தது, திகைச்சு போய் இருக்கிறியே. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்க நெற்றியில் இருந்து வியர்வை வழிந்தோடுகிறது, அது கீழே விழுறதுக்கு முன்னாடி பேரொழியாக மாறி விழுந்து கொண்டிருக்கிறது, அதை பார்த்து நான் திகைச்சு போயிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கவனிக்கிறாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு. பிறகு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லௌ ரஆக அபு கபீர் அல் ஹுதலி லஅலிம அன்னக அஹக்கு பிஷிரிஹி, அல்லாஹ்வின் தூதரே, அபு கபீர் அல் ஹுதலி என்கிற கவிஞர், மிகப்பெரிய கவிஞர், அவர் பிரபலமான ஒரு கவிஞர், அந்த அபு கபீர் அல் ஹுதலி என்கிற கவிஞர் தாங்களை நேருக்கு நேராக கண்டிருந்தால் அவர் ஒரு கவிதை பாடியிருக்கிறார், அந்த கவிதைக்கு முழு தகுதியானவர் தாங்கள் தான் என்பதை அவர் புரிந்திருப்பார். அவர் யாரையோ புகழ்ந்து பாடியிருக்கிறார், ஆனா உங்களை பார்த்திருந்தா எங்களே அந்த கவிதைக்கு நீங்கள் தான் முழுக்க தகுதியானவர் என்பதை அவர் புரிந்திருப்பார், விளங்கியிருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் சலாசம் கேட்கிறாங்க, அப்படியா, உமா யகூல் அபு கபீர், அந்த அபு கபீர் அப்படி என்னதான் பாடிட்டாரு, அந்த பாடலுக்கு நான் தகுதினு சொல்றல்ல, அப்படி என்ன பாடிட்டார் அவரு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த அபு கபீர் என்பவர் தனக்கு பிரியமான ஒரு ஆள மனசுல வச்சு பாடுறார், என்ன பாடல், இதா நவர்த இல அசிரத்தி வஜிஹி பரக்கத்துக்க பருக்கில் ஆறிலில் முதஹல்லிலி அப்படின்னு அந்த அபு கபீர் வந்து தான் யாரை நேசித்தாரோ அவரை மனசுல வச்சு பாடுறார்.
அந்த பாட்டினுடைய பொருள் என்ன? அந்த மனிதனுடைய அந்த முகத்தினுடைய அந்த பேரொளியை நீங்கள் கண்டால், அந்த மனிதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முக மலர்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சியான அந்த முகத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், இந்த பிரகாசிக்கக்கூடிய மின்னல் இருக்கிறதே, அந்த மின்னலை போன்று அவருடைய முகம் பிரகாசிக்கும், அதை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் புகழ்ந்த பாடக்கூடிய ஒரு மனிதனை மனசுல வச்சு என்ன செய்யறாரு, பாடுறாரு. அப்ப யாரை புகழ்ந்து பாடுகிறாரோ அவர் எப்படி சொல்றாரு, அவருடைய முகம் அழகா இருக்கும், அவர் மகிழ்ச்சியா இருக்கும் போது அவருடைய முகம் பிரகாசமாகும்ல, முகமலர்ச்சியா இருக்கும்ல, அந்த முகமலர்ச்சி எதுக்கு வர்ணிக்கிறாரு, ஒப்பிடுறாரு, அந்த மின்னக்கூடிய மின்னல் இருக்குது இல்ல, அந்த அந்த மின்னலுடைய பேரொழிக்கு ஒப்பிடுறாரு. இந்த பாடலை பாடிவிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த பாடலுக்கு அவரே தகுதியானவர், அவர் யாரை புகழ்ந்து போற அவர் தகுதி இல்லை, நீங்க தான் தகுதியானவங்க, உங்க முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது, எவ்வளவு பேரொளியாக இருக்கிறது, அந்த பாடலுக்கு நீங்க தானே தகுதி என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த பாடலை கேட்டு சந்தோஷப்பட்டு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி பக்கத்துல போறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் வந்து கப்பல பைன ஆயினைய, என் இரண்டு கண்களுக்கு இடையிலே நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், ஆயிஷாவே ஜஸாகில்லா யா ஆயிஷா அன்னி கைரா மா சுரிர்து மின்னிக்க சுரூரி மின்கி. ஆயிஷாவே, உன் மூலம் நான் மகிழ்ச்சி அடைவதை போன்று, உன் மூலம் நான் மகிழ்ச்சி அடைவதை போன்று, என் மூலம் நீ மகிழ்ச்சி அடையும் காலம் எல்லாம் அல்லாஹ் உனக்கு நிரப்பமான கூலி தந்து கொண்டே இருப்பானாக. உன் மூலமா நான் மகிழ்ச்சி அடைகிறேன், என் மூலமா நீ மகிழ்ச்சி அடைகிற, என் மூலமாக நீ மகிழ்ச்சி அடையும் காலம் எல்லாம் அல்லாஹ் உனக்கு சிறந்த கூலியை தந்து கொண்டே இருப்பானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவும் செய்கிறார்கள். நபியினுடைய அந்த அழகை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிந்திருக்கிறார்கள், வர்ணிக்கின்றார்கள். அந்த வர்ணிப்புக்கு வேறொருவரை வர்ணித்த அந்த வர்ணிப்புக்கு நபிதான் தகுதியானவர் என்பதை நபியிடத்திலேயே நேரடியாக சொல்கிறார்கள், சந்தோஷப்படுறாங்க. உண்மைதானே சொல்றாங்க ஆயிஷா நாயகி, சந்தோஷப்படுறாங்க, துஆவும் செய்யறாங்க. ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றால் இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லா அஸ்ஸுனனுல் குப்ரா என்கிற தனது நூலிலே, ஹதீஸினுடைய நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகை பொறுத்த மாத்திரம் எத்தனையோ சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, காபிபுன் மாலிக் அவங்க சொல்றாங்க, காபிபுன் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு தபூக் யுத்தத்துல வந்து கலந்து கொள்ள முடியாம போன ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு வந்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் பேசக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க. அந்த சஹாபி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சஹாபியை மன்னித்து அவருக்கு அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அந்த சந்தோஷத்துல காபு ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வராங்க. சந்திக்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. அப்படி சலாம் சொல்லும் போது அந்த சஹாபி சொல்றாங்க, ஃபலம்மா ஸல்லம்து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யபுரக்கு வஜ்ஹுஹு மினஸ் சுரூர். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னேன், அப்ப நபியினுடைய முகம் அப்படி மகிழ்ச்சியால மின்னலை போன்று மின்னி கொண்டிருந்தது, பிரகாசமாக மின்னி கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஹத்தா கஅன்னஹு கிதாத கமரின், சந்திரனை போன்று நபியினுடைய முகம் பிரகாசிக்கும். எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சந்திரனை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்று காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி புகாரிலே பதிவாகி இருக்கிறது. ஜாபிரி பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. பராய் பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கேள்வி கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்படி இருக்கும், அது வாளை போன்றா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் வாளை கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாளு நீளமா இருக்குது, அதே மாதிரி நபியினுடைய முகம் நீளமா இருக்குமா, சில பேருடைய முகம் நீளமா இருக்கும், அதே மாதிரி நபியினுடைய முகம் வாளை போன்று நீளமா இருக்குமா, இதுவும் அந்த அந்த கேள்வியில் அடங்கி இருக்கிறது. இன்னொன்று என்ன, வாள் இருக்குது இல்ல கூர்மையான வாள், பல பலன்னு பிரகாசமா இருக்கும், அப்போ நபியினுடைய முகம் வாழை மாதிரி பிரகாசமா இருக்குமா, இந்த ரெண்டு கேள்வி அதில் அடங்கியிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் வாளை போன்று நீளமாகவும் பிரகாசமாகவும் இருக்குமா, இதுதான் கேள்வி. அப்ப வராயிபுன் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அதற்கு பதில் சொல்கிறார்கள், லா பல் மிஸ்ல் அல் கமரி, அது வாளை போன்று நீளமாகவோ வாளை போன்று பிரகாசம் கிடையாது, சந்திரனை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் வட்டமாகவும்
சந்திரனை போன்று மிக பிரகாசமாகவும் இருக்கும். நபியுடைய முகத்தை வர்ணிக்கிறான். இதே செய்தியை ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, பல் கான மிஸ்ல ஷம்ஸி வல் கமரி வ கான முஸ்தீரா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சூரியனை போன்று சந்திரனை போன்று வட்டமாக பிரகாசமாக இருக்கும் என்று ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை வர்ணிக்கிறாங்க. சராசரி முகத்தை அல்ல, எவ்வளவு பிரகாசமாக பட்ட முகம் பார்க்கவே அப்படி வந்து ரொம்ப ஈர்க்கும், அந்த மாதிரி ஒரு முகத்தை நல்லா படைத்தான். எனவேதான் நம்ம சுபான மூலதில கூட நபி காதர் ஹதீப் அல் முஹம்மது அல் மதனி ரஹிமஹுல்லா அவங்க நபி சல்லாசரி அழகை வர்ணிக்கின்ற பொழுது அக்சம்து அலைக்கயா ஹுஸ்னன் தஃபர்ரத் அபிமான், அல்லாஹுவின் தூதரே தனித்து விட்ட பேரழகே, உங்களை மாதிரி அழகு வேறு யாருக்கும் கொடுக்கப்படல, தனித்த பேரழகே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. இன்னொரு இடத்துல என்ன, மிஸ்ல ஹுஸ்னிக்க மார் ஐனா கத்து யா வஜ்ஹல் சுரூரி, பிரகாசமான சந்தோஷமான முகத்திற்கு சொந்தக்காரரே உங்களை போன்று ஒரு பேரழகி நாங்கள் கண்டதே இல்லையே. மிஸ்ல ஹுஸ்னிக்க மார் ஐனா கத்து யா வஜ்ஹல் சுரூரி, அந்த சம்சுன் அந்த பதருன் அந்த நூறுன் பௌக்க நூறி, நீங்கள் சூரியனை போன்றிருக்கின்றீர்கள், சந்திரனை போன்றிருக்கின்றீர்கள், அதைவிடவும் மிக பேரொழியாக இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முகத்தை அந்த பேரழகை வர்ணித்து பலர் பாடியிருக்கின்றார்கள். ஆசிக்குர் ரசூல் ஹதீப் முஹம்மது அல் மதனி ரஹிமஹுல்லா அவர்களும் சுபஹான மௌலவில பாடியிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகமே ஒரு அழகுங்க. இன்னும் சொல்ல போனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்ப்பதே பெரிய பாக்கியங்கிறாங்க. மன் ரஆ வஜ்ஹக யஸ்அத் யா கரீமல் வாலிதைனி, சங்கையான பெற்றோருக்கு சொந்தக்காரரே உங்கள் முகத்தை யார் பார்க்கின்றாரோ அவர் பேரான் மிகப்பெரிய பாக்கியத்தை பாக்கியத்திற்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கிறதே பெரிய பாக்கியம், அவர் மிகப்பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரர், சஹாதத்தை அடைஞ்சு வாங்குறாங்க. கேள்வி வரலாம், அபூ ஜஹல் நபி முகத்தை பார்க்கத்தான் செஞ்சான், உத்துபாவும் பார்க்கத்தான் செஞ்சான், ஷைபாவும் பார்க்கத்தான் செஞ்சான், அபூ லஹபும் பார்க்கத்தான் செஞ்சாரு, ஆனா அவங்களுக்கு சஹாதத்து கிடைக்கல, சஹாதத்து கிடைக்கல, அந்த பேரான அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் நம்ம நபிக்காதல படிக்கின்றார், மன் ரஆ வஜ்ஹக யஸ்அது யா கரீமல் வாலிதைனி, தங்கையான பெற்றோரை உடையவரே உங்கள் முகத்தை யார் காண்கிறாரோ பார்க்கின்றாரோ அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்து விடுவார், பாக்கியத்துக்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார். எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். அபூஜஹலும் பார்த்தான், அபூபக்கர்லாம் பார்த்தாங்களா இல்லையா, அபூபக்கர்லாவுடைய பார்வை எப்படி, அந்த மாதிரியான பார்வையில் யார் பார்க்கின்றாரோ அவருக்கு பேர் மிகப்பெரிய பாக்கியம் தான். ஒரு தடவை அபூ ராஃபிஉ என்கிற ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வராங்க. குறைசிகள் அனுப்பி வைக்கிறாங்க தூதராக நபி இடத்துல, ஏதோ ஒரு செய்திக்கு தூதராக அனுப்பி வச்சாங்க. இப்ப அபூ ராஃபிஉ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்துட்டாங்க, நபியினுடைய முகத்தை தான் பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, ஃபலம்மா ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல்கிய ஃபி கல்பி அல் இஸ்லாம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்த உடனேயே என் உள்ளத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கிற ஆசை ஆர்வம் போடப்பட்டு விட்டது. முகத்தை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த உடனே பாக்கியம் கிடைத்திருக்கிறதா இல்லையா, மிகப்பெரிய ஒரு சஹாதத்து கிடைத்திருக்கிறதா இல்லையா. அந்த மனிதர் சொல்கிறார், அபூ ராஃபிஉ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடன் என் உள்ளத்திலே இஸ்லாத்து மீது பற்றும் அன்பும் போடப்பட்டு விட்டது. உடனே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏத்துக்க போறேன், இன்னி வல்லாஹி லா அர்ஜு இலைஹிம் அபதா, என்னை உங்களிடத்தில் தூதராக அனுப்பி வைத்திருக்கிறார்களே அந்த குறைசிகள் இடத்துல அல்லாமே சத்தியமா நான் போக மாட்டேன், நான் உங்க கூட இருந்துறேன். எப்படிங்க அந்த மாற்றம் வந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்போ சொன்னாங்களா, இன்னி லா அஹீது பில் அஹ்தி வலா அஹ்தித்து அல் புருத, நான் வந்து ஒப்பந்தத்திற்கு வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டேன், என்னிடத்தில் யார் தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த தூதர்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அந்த காலத்து என்ன மரபும் கேட்டீங்கன்னா, ஒருவர் தூதராக வருகிறார் என்று சொன்னால் அவரை தூதராகவே திருப்பி அனுப்பி வைக்கணும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு தூதராக இருக்கிறாங்கல்ல, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் தூதர்கள் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு செய்தி சொன்னால் அந்த தூதர் அனுப்பி வைப்பாங்க அந்த நாட்டுக்கு. இந்த மாதிரி தூதரகம் இருக்கும், தூதர்கள் இருப்பாங்க. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு தூதர் வருகிறார் என்று சொன்னால் தூதரை பத்திரமா திருப்பி அனுப்பி வைக்கணும், இல்லாட்டி அது பெரிய சண்டை வரும். இது இப்ப இல்லை, சல்லாசன் காலகட்டத்தை அப்படிதான்.
சொல்லுகிறார்கள், நீங்க தூதரா வந்திருக்கிறீங்க, நீங்க எப்படி தூதரா வந்தீங்களோ அதே மாதிரி உங்களை திருப்பி அனுப்பி அனுப்ப வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதனால நீங்க இப்ப நீங்க போய்தான் ஆகணும். ஃபைன் காணதி நஃப்சிக அல்லதி ஃபீ நஃப்சிகல் ஆன் ஃபர்ஜி. இப்ப நீங்க திரும்பி போங்க. என்ன பார்த்த உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கணும் ஒரு ஆர்வம் ஆசை வந்துச்சா இல்லையா? இப்ப திரும்பி போங்க. நீங்க உங்க ஊருக்கு போன பிறகு, உங்க இருப்பிடத்திற்கு போன பிறகு, இதே எண்ணம் இதே ஆசை உங்க உள்ளத்துல இருக்குமே ஆனால் மறுபடியும் திரும்பி என்கிட்ட வந்துருங்க, என் கூட நீங்க இருந்துக்கலாம். சொல்றாங்க உடனே அபு ராபி அவங்க சொல்றாங்க, உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லை கேட்டு நான் என்னுடைய ஊருக்கு என்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி சென்றேன் தூதராக, மறுபடியும் திரும்பி வந்தேன். தூதர் பதவியத்துக்கு தூர போட்டுட்டு பதவியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம். சும்மா அத்தைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஸிலம் தூ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு வந்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், தழுவி விட்டேன், சாதாரண ஒரு மனிதர். இப்போ இது அதுக்கு முன்னாடி என்ன, ஒரு நாட்டினுடைய தூதர், ஒரு பெரிய பதவி தானங்க அது. அந்த பதவியெல்லாம் வேண்டாம், பதவியத்துக்கு தூர போட்டாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த அடுத்த நிமிடமே அந்த சஹாபிக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்ததா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பை வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு நாட்டுக்கு வந்து நஜித் தேசத்துக்கு ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அங்க நஜித் தேசத்துல உசாமான ஒரு மனிதர், அவர் ஒரு அரசர், இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க யுத்தத்துக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் நஜித் தேசத்துக்கு போறாங்க. அந்த உசாமா என்கிற மன்னரோடு சண்டை. அந்த சண்டையில உசாமாவை கைதியாக பிடிக்கப்படுகிறார். கைதியாக பிடிக்கப்பட்ட பிறகு அழைத்து கொண்டு வரப்படுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மஸ்ஜித் நபவிக்கு. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, இவரை பள்ளிவாசலுடைய தூண்ல கட்டி வைங்கன்றாங்க. பெரிய மன்னர் அவர் உசாமா, பள்ளிவாசல் தூண்ல கட்டி வைங்கன்றாங்க, கட்டி வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்த மன்னர்கிட்ட வராங்க. பகல்ல கட்டி வச்சாங்களே, கொஞ்சம் நேரம் கழிந்த பிறகு ஒரு சாயங்காலமா இருக்கலாம், நைட் நேரமா இருக்கலாம், உசாமாட்ட வராங்க. மா இந்தக்கியா யா சுமாமா, உசாமா இல்ல சுமாமா, மா இந்தக்கையா சுமாமா, சுமாமாவே என்னை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம், இதுக்கு முன்னாடி என்னை பத்தி வழங்கி வச்சிருந்திருப்பீங்க, நான் மோசமான அளவு வழங்கி வச்சிருப்பீங்க, அதனால விசாரிச்சு செயல்பட்டீங்க, இப்ப என்ன பத்தி நீங்க என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க? உடனே சுமாமா சொல்றாரு, இந்தி ஹைர், உங்களை பத்தி ரொம்ப சிறந்த ஒரு மரியாதை ஒரு மதிப்பை நான் உள்ளத்துல வச்சிருக்கிறேன். யா முஹம்மத் இன் தக்துல் நீ தக்துல் ராதமி, நீங்க இப்ப என்ன கொலை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால், எனக்கு மரண தண்டனை வழங்க போகிறீர்கள் என்று சொன்னால், மரண தண்டனைக்கு தகுதியானதான் நீங்க கொல்ல போறீங்க, நான் மரண தண்டனைக்கு தகுதியானவன் தான். அதே சமயத்துல ஒயின் துன்இம் துன்இம் அலா சாகிரின், நீங்கள் என்னை மனிதனுக்கு உபகாரம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு நன்றி உள்ளவளுக்கு நீங்க உபகாரம் செஞ்சனாகிருவீங்க, நான் நன்றியோட இருப்பேன். இல்ல எங்கிட்ட நீங்க ஏதாச்சும் பொருள் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு வேணுமானு கேளுங்க, நான் பொருளை தர என்ன உயிரோட விட்டுருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் பேசல, அமைதியா இருந்தாங்க, அப்படி போயிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா பள்ளிவாசல்ல தான் இருக்கிறாரு சுமாமா. அடுத்து மறுநாள் அதே போல ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, என்ன பத்தி என்ன கருதுற, நான் ரொம்ப நல்லா கருதுறேன், நீங்க என்ன கொன்னா கொலை செய்து தகையான தானா, எனக்கு உபகாரம் செஞ்சா நன்றி உள்ளா இருப்பேன். ஸல்லல்லாஹு பேசல விட்டுட்டாங்க. மூணாவது நாள் அதே மாதிரி, மூன்றாவது நாள் அதே போல சொல்கிறார்கள். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை அழைத்து சொல்கிறார்கள், அத்லிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செஞ்சிருங்க. ஒரு காசு வாங்கல, அவர் பெரிய மன்னர், நினைத்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான பணத்தை அவர்கிட்ட வாங்கியிருக்கலாம், மன்னர் தானே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இலவசமா அவர் விடுதலை செய்யுங்கன்றாங்க. சுமாமாவுக்கு ஆச்சரியம் தாங்கல, உடனே பள்ளிவாசல் விட்டு வெளியே போயிடுறாரு. பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் தூரத்துல பக்கத்துல ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ள போறாரு, போய் நல்லா குடிக்கிறாரு, குடிச்சிட்டு சுத்தமா வராரு. மறுபடி நபி இடத்துல, ஊருக்கு போகல நாட்டுக்கு போகல, மறுபடி நபி இடத்துல வராரு. நபி இடத்தில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னிலையில் நின்று, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவன் தான் சாட்சி கூறிவிட்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார், சாட்சி கூறுகிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அதோட நிறுத்தல ஒரு வார்த்தை சொல்றாங்க, யா முஹம்மத்
வல்லாஹி மா கான அலல் அர்லி வஜ்ஹுன் அபகல அலைய மின் வஜ்ஹிக. அல்லாஹ் மீது சத்தியமாக, இதற்கு முன்பு வரை இந்த பூமியிலேயே இந்த உலகத்திலேயே எனக்கு மிக 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 வெறுப்பான ஒரு முகம் இருக்குமே, ஆனால் அது உங்க முகம் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்பல் வுஜூஹி இலைய, ஆனால் இன்றிலிருந்து இந்த உலகத்திலேயே எனக்கு மிக பிரியமான ஒரு முகம் இருக்குமே, ஆனால் அது உங்கள் முகம்தான். அதுக்கு முன்னாடி நபி பார்க்கவே இல்லை. சுமாமா தூரத்தில் இருக்கும்போது தவறான செய்தனை கொண்டு போய் சேர்க்கப்படும், இஸ்லாத்திற்கு எதிரான என்னென்ன பேசுவாங்க அதான பேசுவாங்க. அப்போ ஏதோ ஒரு நாட்டில் நஜித் நாட்டில் இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பிடிச்சி பண்ணாதது கட்டி வச்சாங்க. என்ன டெய்லி பாரு, நீ என்னுடைய உபதேசத்தை டெய்லி கேளு, கட்டி வச்சுட்டாங்க. நபியினுடைய அந்த பேரழகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வர்களுடைய அந்த நற்குணத்தையும் ரெண்டே ஒன்னா பார்க்கறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பேரழகு அதுவும் ஈர்க்கும், அன்பை கொண்டு வரும். நற்குணம் அதுவும் நம்மின் பக்கம் ஈர்க்கும், அன்பை கொண்டு வரும். அந்த இரண்டையும் ஒரே சமயத்தில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காண்கிறார்கள். கண்ட காரணத்தினால இந்த உலகத்திலேயே மிக மிக வெறுப்பான முகமாக இருந்தது, இப்ப அவருக்கு ரொம்ப பிரியமான முகமா மாறி போச்சு. சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே, முஹம்மது நபி அவர்களே, இதற்கு முன்பு எனக்கு இந்த மக்கமா நகரம் தான், இந்த மதீனா தான் எனக்கு ரொம்ப வெறுப்பான ஒரு பூமியா இருந்துச்சு. நீங்க பிறந்தது, நீங்க வளர்றது, ஆனால் இன்றிலிருந்து இந்த உலகத்திலே எனக்கு மிக மிக பிரியமானது மக்காவும் மதீனாவும் தான். எந்த அளவுக்கு அன்பு வந்துட்டு பாருங்க. திருமண தலாசம் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உம்ரா செய்யறதுக்கு அனுமதி தாங்க, அனுமதி கொடுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போறாங்க, உம்ரா செய்யறாங்க. உம்ரா செய்யும்போது அங்க உள்ள ஒரு குறைசி கேட்கறாங்க. சுமாமா சபௌத்த, சுமாமா மன்னரே, நீங்க மதம் மாறினதா நாங்க கேள்விப்பட்டோம், மதம் மாறிட்டீங்களோ காப்பிடல, அவங்க ஊசி பெத்துவாங்களே இல்லையா, ஊசி பெத்துறாங்க, மதம் மாறின மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம், மதம் மாறிட்டீங்களோ. அப்போ சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் மதனா மாறல, இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டேன், அதை நான் மதம் மாறிட்டேன் கேக்குறேன். சத்திய மார்க்கத்தை நான் தழுவி விட்டேன், உண்மையான மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதோடு நிறுத்தல, அதை தொடர்ந்து சொல்றாங்க. அல்லாஹுவின் தூதருக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்கல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக நீங்க செயல்படுறீங்கல்ல, இனிமே என் நாட்டிலிருந்து எந்த ஒரு உணவும் உங்க பகுதிக்கு வராது, நான் தடை வச்சுட்டேங்கிறாங்க. பொருளாதாரத்தை இந்த உணவு தடை செய்வாங்கல்ல, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னா பொருளாதார தடை விதிப்பாங்க, உணவு தடை விதிப்பாங்க, அங்க உள்ளவங்க சேர்த்து தொடையட்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் எனது நாட்டுக்கு சென்று விடுவேன், அந்த நஜித் தேசத்திலிருந்து நஜித் நாட்டிலிருந்து இனிமேல் உங்களுக்கு எந்த உணவும் வராது. சொன்னது மட்டும் இல்ல, நாட்டுக்கு போன உடனே முதல் சட்டமே அதுதான், குறைசிகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, உணவு அனுப்பக்கூடாது அப்படின்ட்டாங்க. குறைசிகளுக்கு பயங்கர கவலை, என்னன்னா இது உணவு தடை வீசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குறைசிகள் கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்க, தாமூரு பிஸ்திலா முகமது அவர்களே, இந்த சுமாமா மன்னர் அங்க போனாரு, போய் எங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு, எங்களுடைய உறவை துண்டிச்சிட்டாரு, எங்கள் உறவை துண்டித்து எங்களுக்கு வர வேண்டிய அந்த உணவை எல்லாம் நிறுத்தி விட்டாரு, எங்களுடைய உறவோ எங்களுடைய உறவை மறுபடியும் தொடர்படி நீங்க அவனுக்கு உத்தரவு போடலாமே. யார் தந்து நிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம், எதுல தானே செயல்படுறீங்க, பொருளாதார தடை இருக்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா, ரசூலுல்லாஹி அப்படி சொல்லலை. உடனே சுமாமா மன்னருக்கு கடிதம் எழுத சொல்றாங்க. என்ன கடிதம் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தீர்களோ அப்படி கொடுங்க, பொருளாதார தடை விதிக்காதீங்க, ஒருவருக்கு நிர்பந்தம் கொடுத்து நிர்பந்தப்படுத்தி இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அவசியம் இல்லை, அவங்களா விளங்கி வரணும். ஆனா பொருளாதார தடை விதிக்க வேண்டாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமா மன்னருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடிதம் என்ன செய்யறாங்க, எழுதி கொடுங்கிறாங்க. சுமாமா மன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரே சமயத்திலே அந்த பேரழகையும் அந்த நற்குணத்தையும் கண்ட காரணத்தினால மிகப்பெரிய மன்னராக இருந்தாலும் கூட உடனடியாக அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கணித்திற்குரியவர்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கையை பற்றியே வர்ணிக்கின்றார்கள் சஹாபாக்கள். எவ்வளவு அழகா இருக்கும் கை அப்படின்ட்டு ஒரு சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கை இருக்கின்றதே, அந்த கையை பொறுத்த வரைக்கும் பட்டு இருக்குது இல்ல, பட்டு அந்த பட்டு கூட அவ்வளவு இதா இருக்காது, பெருமானா சாஸ்திர கரத்தை தொட்டு அவ்வளவு அழகா இருக்குங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பணியாற்றிய
பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மா மசித்து ஹரீரன் வலா தீபாஜன் அல்யன மின் கஃபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எந்த ஒரு பட்டையும் மென்மையான பட்டையும் நான் தொட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த மென்மையை மாதிரி மிக மென்மையாக எந்த ஒரு பட்டையும் நான் தொட்டதே இல்லைங்கிறாங்க. நபியினுடைய கை அவ்வளவு பட்டா இருக்குமா, அவ்வளவு மென்மையாக இருக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் நுகர்ந்த அந்த அழகான அந்த வாடை நறுமணம், அந்த நறுமணத்தை போன்று நான் கஸ்தூரியிடம் கூட அந்த நறுமணத்தை பெற்றதில்லை, உணர்ந்ததில்லைங்கிறான். யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போனேன். பஸ்ஹா என்கிற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்தாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கும் போது லுஹர் டைம் வருது, ஒரு பயணத்துல இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லுஹர் டைம் வருது, கூடாரத்துக்கு உள்ள இருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வராங்க. வெளியே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓலு செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த ஓலு செஞ்ச அந்த தண்ணியை மிச்சத்தை வெளியே வைக்கிறாங்க. அப்படி மிச்சத்தை வெளியே வச்ச உடனே சஹாபாக்கள் எல்லாம் வேகமா ஓடுறாங்க, அந்த தண்ணியை நோக்கி வேகமா ஓடுறாங்க. எந்த அளவுக்கு அந்த தண்ணியை எடுப்பதற்கு போட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து பிலால் மேல விழ பார்த்தாங்க. சண்டை, அவ்வளவு சண்டை. தண்ணி எங்களுக்கு கிடைக்கணும், இது கிடைக்கணும். புகார்ல இன்னொரு அறிவிப்பு வருது, பல பேர் அந்த தண்ணியை கையை தொட்டு என்ன செஞ்சிருவாங்களா, மேல பூசிடுவாங்களாம். சில பேருக்கு தண்ணி கிடைக்காது, காலியா போயிடும். என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை தொட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவனுக்கு கையில ஈரம் இருக்குமே, அந்த ஈரம் உள்ள அந்த சகாபாக்களை தேடி போவாங்களாம். உங்க கையை கொஞ்சம் கொடுங்க, அதை தொட்டு மேல தேப்பாங்களாம். நபியினுடைய கரம் பட்டு அந்த தண்ணி உங்க மேல இருக்குது இல்ல, அந்த தண்ணி எங்க மேல வரணும். தண்ணியே கிடைக்கல அப்படின்னு சொன்னா, உங்க கையில அந்த ஈரம் பட்டிருக்க இல்லையா, அந்த ஈரத்தை கொடுங்க, எங்க மேல தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னு செய்வாங்களாம். இந்த ஹதீஸில் என்ன வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு எழுந்திருப்பார்கள். அப்படி எழுந்திருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஓடோடி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தை பிடித்து அந்த கரத்தை தன் முகத்தில் அப்படியே தேய்ப்பாங்க. நபியுடைய கரத்தை பிடிச்சு எங்க முகத்தை தேய்ச்சி விடுங்க அப்படின்னு. அப்ப அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் ஓடுனேன், வாய்ப்பு இல்ல, எல்லா சஹாபாக்கள் நபியுடைய கரத்தை பிடிக்கிறாங்கல்ல, நானும் ஓடுனேன். எதுகி சல்லாசுடைய கரத்தை பிடிச்சேன், நதியினுடைய கரத்தை பிடித்து அந்த கரத்தை நான் என் முகத்தில் வைத்தேன். அப்ப அந்த கரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, வர்ணிக்கிறாங்க, அந்த கரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, இதன் ஹிய அபுரது மின சல்ஜி வ அத்யபு ராயிஹத்தன் மின மிஸ்கி. ஹரிசல்லாசனம் உடைய அந்த கரம் பனிக்கட்டியை விடவும் மிக குளிர்ச்சியானதாக, கஸ்தூரியை விடவும் மிக நறுமணமானதாக அந்த கரம் இருந்ததை நான் உணர்ந்தேன். இன்பமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையா விளையாடி படைச்சிருக்காங்க, இயற்கையா எவ்வளவு அழகு. அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னொரு சஹாபி சொல்கிறார்கள், ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு லுஹர் தொழுவேன். லுஹர் தொழுது முடித்த பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டு தன் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது நானும் கூடவே போறேன், இப்பேஜ நபியை சந்திச்சிட முடியுமா, நபியை தொட்ட முடியுமான்னு. கூட போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று மதீனத்து சிறுகளெல்லாம் வரிசை அணிக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வரிசை அணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவர்களை கடந்து செல்கிறார்கள். அப்படி கடந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு சிறுவருடைய அடி கன்னத்திலையும் அப்படி கரை கொடுத்துட்டே போறாங்க. செல்லமா பாசத்தின் வழிபாடு அப்படி தடை கொடுத்துட்டே போனாங்க. அப்ப நானும் பக்கத்துல நின்றுகிட்டேன், நபி என் முகத்தில் நிலவுவாங்கல்ல, பக்கத்துல நின்றுகிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் முகத்தையும் தடவினார்கள். அப்படி தடவுகின்ற பொழுது வஜத்துல் யதிஹி பர்தன் அவ் ரீஹன் கஅன்னம அஹ்ரஜஹா மின் ஜூனத்தி அத்பாரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையிலே நான் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தே மட்டுமல்ல, இந்த அத்தை வியாபாரி இருக்கிறாங்கல்ல, நறுமண பொருள் வியாபாரி, அவர் வந்து அத்தரை அத்தரை வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி வச்சிருப்பாரு, அத்தரை பொருள் அதை உள்ள வச்சிருப்பாரு. அந்த பெட்டியை திறந்தாலே வணக்கமே இல்லையா, வணக்கம். அந்த பெட்டிக்குள்ள கையை உள்ள கொஞ்சம் வச்சுட்டு எடுத்தா நம்ம கை மணக்குமா இல்லையா, மணக்கும்.
அந்த சஹாபி சொல்றாங்க, ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்துல எங்களுக்கு எப்படி மனம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு அத்தர் வியாபாரி தனது அந்த பெட்டிக்குள்ள இருந்து கையை எடுத்த எப்படி மணக்கும்? அந்த மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் நான் நறுமணத்தை உணர்ந்தேன் என்று ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை யமன் நாட்டுக்கு போறாங்க. நபிகளாக அனுப்பி வச்சாங்க, யமன் நாட்டுக்கு நீதிபதியாக அனுப்பி வைக்கிறாங்க இஸ்லாத்தை பரப்புவதற்கும். யமன் நாட்டுக்கு போன பிறகு அலிகார் சொல்றாங்க, ஒரு தடவை நான் அந்த யமன் நாட்டில் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு இருந்தேன் இஸ்லாத்தை பற்றி. அப்படி உபதேசம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக ஒரு யூத பாதிரி இருந்தார். அவர் தன் கையில ஒரு நூல் வச்சிருந்தார். அவ என்ன கூப்பிடாரு, என்ன கூப்பிடுறாரு அவர், இங்க வாங்கன்னு. நான் அந்த யூதர் பக்கத்துல போய் நிக்கிறேன். அந்த யூதர் என்னிடத்தில் சொல்றாரு, திஃப்லனா அபுல் காசிம், அபுல் காசிம் இறுதி தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை எங்களுக்கு வர்ணியுங்கள். சொல்றது யாரு? யூதர். அவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க, அந்த வழக எனக்கு அந்த அழகை எனக்கு சொல்லுங்கிறாங்க. அடியில பார்த்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை சொல்றதுலேயே ஒரு பேரானந்தம் தானே, ஒரு சந்தோஷம் தானே. அலிகளில் பார்க்குறாங்க, அழகு சொல்லணுமா? ஆ சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பில் கதீரி வலா பி தவீரில் பாயினி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உயரமாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப குள்ளமாகவும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப உயரமாக இருந்தாலும் அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது, ரொம்ப குள்ளமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகு இருக்காது. அப்போ இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஒரு நடுநிலைமையாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்திருக்கிறான். அவருடைய உயரம் அழகு, அவர் அந்த அழகை வர்ணிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, ஒலைச பில் ஜஹதில் கதத்தி ஒலாபி தபுத்தி, நபிசாசி முடி இருக்குது அதுவும் பேரழகு, அந்த முடி வந்து ரொம்ப சுருண்டு போயிருக்காரு, ரொம்ப சுருண்டு இருந்தாலும் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும், முடி சுருண்டு 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 இருக்கும்ல, அப்படி பார்த்தாலும் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும். அதே போல தலையோட தலையை அப்படி வலிச்ச மாதிரி ஒட்டி இருந்தா அதுவும் பார்க்க நல்லா இருக்காரு, ரொம்ப ஒட்டி போய் தலையோட தலை நல்ல தலையில் எண்ணெய் தேய்ச்ச உடனே முடி என்ன செஞ்சிருவோம், தலையோட தலையை ஒட்டிடும். அந்த சமயத்தில் தலையை பார்க்கறது ஒரு மாதிரியா இருக்கும். அலிகளை சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹுடைய அந்த முடி இருக்கிறதே அது ரொம்ப சுருண்டு போய் இருக்காது, தலையோட தலையாக ஒட்டியும் இருக்காது, ரெண்டுக்கும் மத்தியில நடுத்தரமா பார்க்க அழகா இருக்கு, முடிய பார்க்கறதே ஒரு பேரழகு. அலிகளை சொல்றாங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிறம் இருக்கிறதே, அந்த நிறம் எப்படி இருக்கு தெரியுமா, ரொம்ப வெள்ளையான இருக்காது, ரொம்ப வெள்ளையா இருந்தாலும் பார்க்கறது ஒரு மாதிரியா இருக்கும், டக்குன்னு அடிக்கிற மாதிரி தெரியும். அப்ப நபியினுடைய அந்த நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிகப்பு கலந்து இருக்கும், வெள்ளையில சிகப்பு கலந்து இருக்கும், வெள்ளையில சிகப்பு கலந்து ரோஜா கலர், ரோஜாவை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு, ரோஜாவை வந்து நீ அந்த அழகை ரசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகா இருக்கும், பார்க்க தூண்டும், பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரொம்ப வெள்ளையா படைக்கல, வெள்ளைதான் ஆனால் சிகப்பு கலந்த வெள்ளை, ரோஜா கலர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிறத்தை வர்ணித்து விட்டு அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இரண்டு கரங்களும் இரண்டு பாதங்களும் மிக பலமா இருக்கும், பார்த்தாலே அந்த வீரன் தெரியும், அப்படி மெலிச்சா அப்படி மாயான இருக்காரு, நல்ல பலமா இருக்கும், கையை பார்த்தாலே ஒரு வீரன் தெரியும், காலை பார்த்தாலே ஒரு வீரன் தெரியும், கம்பீரமா. நபியினுடைய நடை அதுவும் மிகப்பெரிய ஒரு வீரம், ஒரு மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி நடந்து செல்வதை போன்று இருக்கும், நல்ல வீரமா இருக்குமா. இவ்வளத்தையும் சொன்ன உடனே அடுத்து சொல்றாங்க, நபியினுடைய முகத்தில் உள்ள இரண்டு அந்த புருவம் இருக்கிறதே, அந்த இரண்டு புருவங்களும் ஒட்டி போய் விலகி இருக்காது, ஒட்டி இருக்கும், ஒட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சுறாங்க. ஒவ்வொன்னா வர்ணிக்கிறாங்க, வர்ணிச்சுட்டு சொல்றாங்க, அது இந்த புஜத்தை வர்ணிக்கிறாங்க, இந்த இரண்டு புஜங்கள் வந்து ரொம்ப அகண்டு நீளமா இருக்குங்கிறாங்க. இந்த புஜம் அகண்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், மார்பு ரொம்ப அகலமான மார்புன்னு அர்த்தம், அகலமான மார்பு அப்படின்னு சொன்னா அது வீரமான தோற்றம், சாதாரண தோற்றம் கிடையாது. இரண்டு புஜங்களும் மிக அகலமாக மிக தூரமாக அகலமான மார்பை கொண்ட மிகப்பெரிய ஒரு வீரமான ஒரு தோற்றம் அப்படின்னு வர்ணிச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் என்ன செஞ்சிட்டேன், அமைதியா இருக்கிறேன், நதியமா நதிய மாதிரி அதுக்கு முன்னாடி நான் எந்த அழகையும் பார்த்தது இல்லை, அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கிறேன். அப்ப அந்த ஹிபுர் அந்த பாதிரி என் இடத்துல கேட்கிறாரு, இவ்வளவுதானா, வேற எதுவும் நீங்க அழகை பத்தி பேச மாட்டீங்களா, பல்ல பாக்குறாங்க, என்னடா எப்படி கேட்கிறாரு, இல்ல என் சிந்தனையில என் ஞாபகத்துல இவ்வளவுதான் இருக்குது அவ்வளவு சொல்லிட்டேன், இப்ப நான் சொல்றேன் நீங்க கேளுங்க. யூதன் சொல்றாப்ல,
இப்ப நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தாடி ஹசனுல் லஹியதி, தாடி ரொம்ப அழகா இருக்குமே, ஹசனுல் ஃபமி, வாய் ரொம்ப அழகா இருக்குமே, சாமுல் உதனை, இரண்டு காதுகளும் மிக பரிபூர்ணமாக அழகா இருக்குமே, யுகுவிலு ஜமீஅன் வ யுதுவிலு ஜமீஅன், அவர்கள் முன்னோக்குவதாக இருந்தால் முழுமையாக அதை முன்னோக்கி செல்வார்கள். அப்படி சைடு பார் பார்க்க மாட்டாங்க, இங்க கொஞ்சம் பாக்குறது, அங்க கொஞ்சம் பாக்குறது, இந்த சைடு போர்னா கிடையாது, பார்த்த நேரம் சைட்ட தான் பார்ப்பாங்க. திரும்பினால் முழுமையாக திரும்புவார்கள். அப்படித்தானே அடிகள் இதை திகைச்சு போறாங்க. என்னால இவர் நதிய பார்த்ததே கிடையாது. நம்ம எம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறோம், நம்மகிட்ட அழக பத்தி வர்ணிச்சு கேட்டாரு, நம்ம சொல்லி இருக்கிறோம், பார்க்காமல் இவர் சொல்றாரு. அலிரதி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, ஹாதிஹி வல்லாஹி சிபத்துஹு, அல்லாஹ் இது சத்தியமாக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்புதான், அந்த அழகுதான். அப்படி சொன்ன உடனே அடுத்து ஹிப்ரி சொல்றாரு அந்த பாதிரி, இது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா பேரழகையும் நாங்கள் எங்கள் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். எந்த அளவுக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கு வேதத்தில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்துல பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லுவான், இந்த யூதர் அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபனாஹும், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட வேதக்காரர்கள் இருக்கிறார்களே இவர்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிவார்கள் தெரியுமா, தாம் பெற்ற பிள்ளைய மாதிரி அறிவாங்களாம். நான் என் பிள்ளைய வந்து நான் பாக்குறேன்னு வைங்க, சந்தேகம் வருமா, பார்த்தோன்னு இது என் பிள்ளை வழங்குவோம் இல்லையா, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க கொண்டு விட்டாலும் கூட நான் தேடி என் பிள்ளைய கண்டுபிடிச்சோம் இல்லையா, பெத்த பிள்ளைக்கு பெத்த தந்தைக்கு பெத்த தாய்க்கு தன் பிள்ளைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அதுல எந்த சந்தேகம் கொள்ள மாட்டாங்க. அப்போ தாம் பெத்த பிள்ளைகளை எப்படி அறிந்து கொள்வார்களோ அதே போல இந்த யூதர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ்வு முன்னுண்டான வேதங்களிலே தௌராத் வேதங்களில் எந்த அளவுக்கு வர்ணிச்சிருப்பான், பார்க்காம சொல்றாங்களா இல்லையா, அவன் வாய் அழகா இருக்கும், தாடி அழகா இருக்கும், அவனுடைய அந்த இரண்டு காதுகள் அழகா இருக்கும், நடை அழகா இருக்கும், உடை அழகா இருக்கும் என்று வர்ணிக்கிறாங்க. அப்படின்னு சொன்ன அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே நீங்க சொன்ன எல்லாமே அந்த தன்மை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாவிரி அலிகளுடைய கரத்தை பிடித்து பயணி அசகது அன்னகு நபியுல்லா ஓ அன்னகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையிலே அவங்க தான் அல்லாஹ் விட்டு நான் ஏற்றுக்கிட்டேன், வேதத்தில் இருக்குது, நீங்க அதை மாதிரி தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்ப உண்மையில் அவர் யாருடா, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தை தழுவிட்டேன் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவரிடத்தில் சந்தித்து இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டார்கள் என்கிற தகவலை ஹதீஸுகளை அறிஞர் மட்டுமல்ல மாபெரும் வரலாற்று அறிஞர் இப்னு சஅத் ரஹிமஹுல்லா அத் தபக்காத்துல் குப்ரா என்ற நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்த இன்னும் ஏராளமா இருக்கிறது, எத்தனையோ சஹாபாக்கள் வர்ணிக்க முடியலங்கிறாங்க, என்னால முடியலங்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட வாரதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதுல இன்னொரு அல்லாஹ் நமக்கு செஞ்சு பெரிய பாக்கி என்ன தெரியுமா, கியாமத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி, அவள் அழகா பேரழகா படைச்சான்ல, அவள் அற்புதமா படைச்சானா இல்லையா, நமக்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதி பிரகாரம் மரணித்து விட்டாலும் மறைந்து விட்டாலும் நம் கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரழகரை அந்த பேரழகை பார்க்கும் பாக்கியத்தை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆல நிறுத்தல, அந்த சஹாபாக்களுக்கு மாத்திரம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுருக்கிக் கொள்ளவில்லை. கியாமத் நாள் வரை வரவிருக்கிற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்ட எல்லா உம்மத்திற்கும் எல்லா சமுதாயத்திற்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபஇன் ஷைத்தான லா யதமத்தலு பி, யார் என்னை கனவில் கண்டார்களோ அவர் என்னை தான் கண்டார்கள், சைத்தான் என் உருவத்தில் வரமாட்டான். அடிச்சு சொல்றாங்க பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, மன் ராணி பக்கத்து ரா அல் ஹக்க, யார் என்னை கனவில் கண்டார்களோ அவர் மெய்யைத்தான் கண்டார், உண்மையைத்தான் கண்டார், சேத்தா என் தோட்டத்தில் வரமாட்டான். இன்னொரு ஆச்சரியமான ஒரு தகவலும் இருக்கிறது, யார் என்னை கண்டாரோ விழித்து என்னை காண்பாருங்கிறான். எராணி சொல்லிய கிளத்தி, யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் விழிப்பிலும் என்னை காண்பார், காணும் பாக்கியம் கிடைக்குங்கிறான். சாதாரண விஷயம் இல்லை, இதனை அனுபவிச்சு விளங்குறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் விண்ணுலக பயணத்திலே பல நபிமார்களை பார்த்தார்களே இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்களே இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்களே இல்லையா, எத்தனை நபிமார்களை பார்த்தார்கள்,
அத்தனை நபிமார்களுக்கும் பைத்துல் முக்கத்தஸிலே அவர்கள் இமாமத்து செய்து தொலை வைத்தார்களா இல்லையா? புகாரி பதிவாகி இருக்கிறது. அப்ப மரணித்த நபிமார்கள் தான், ஆனாலும் கூட நபி சலாசம் பார்க்கிறாங்க, பேசுறாங்க, உரையாடுறாங்க, அவங்க இமாமத்து செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் நபி சலாசம் நமக்கு சொல்லிருந்தாங்களா இல்லையா? அப்படி சொன்ன மாணவிகிட்ட சொல்றாங்க, என்னை கனவில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விழிப்பிலும் பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். எப்படி சல்லல்லாஹு முந்தைய நபிமார்களை பார்த்தார்களோ, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ, அது சாத்தியம் என்பதை நிரூபித்து காமித்தானோ, அதே மாதிரி மாணவி சல்லல்லாஹு கனவில் பார்க்கிறது பெரிய பாக்கியம், அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நினைவிலும் பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ சஹாபா, எத்தனையோ தாபியங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டிருக்கிறார்கள். நான் ஏன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை உங்களுக்கு இவ்வளவு வர்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வர்ணிங்க உள்ளத்தை நீங்க பதியணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகை நான் உள்ளத்துல பதிஞ்சிட்டு வைங்களே, அந்த ஒன்றே போதுமானது நபியை பார்க்கறதுக்கு அல்லாஹ் பாக்கியம் தருவான். அந்த அழகை நம்ம உள்ளத்துல பதியணும். ஒரு சஹாபி ஆசிமி குனு குலைபு ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என் தந்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சென்று சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். யார் எப்படி சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் எல்லாம் கேட்கறாங்க, யாரு? இந்த குலைபு ரஹிமஹுல்லாஹ், ஆசிமி இப்னு குலைபு அவங்களுடைய தந்தை குலைபு. நான் நபியை கனவுல கண்டேன் என்ன உடனே இப்னு அப்பாஸ் எல்லாம் கேட்கறாங்க, ரஐதஹு, நீ நபியை கனவுல பார்த்தாயா? உடனே குலைபு ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, ஈ வல்லாஹி லக்கத் ரஐதஹு, அல்லாஹ் நீ சத்தியமா சொல்ற, நான் நபியை கனவுல கண்டேன். அப்படியா? நபியை நீ பார்க்கின்ற பொழுது நபியினுடைய பேரை புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகம் வந்துச்சான்னு கேக்குறாங்க. கனவுல கண்ட சொல்றல்ல, அப்படி பார்க்கும்போது ஹசன் ரலியல்லாஹு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்களா? அல்லாஹ் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் காண்கின்ற பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகத்துக்கு வந்தாங்க. உடனே இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அப்படி நிச்சயமாக நீங்கள் பார்த்தது நபியை தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பார்த்தீர்கள் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள். இந்த தகவல் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி இருக்குது. யசீத் அல் ஃபாரிசி ரஹிமஹுல்லா, இவங்க வந்து அப்பாஸ் இப்னு அப்பாஸ் காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான். அதே போல குரான் எழுதுவாங்க, அந்த சமயத்தில் குரான்களை பிரதிகள் எடுப்பாங்க, எழுதி எழுதி கொடுப்பாங்க. அந்த அந்த பணியை செய்தவர்கள் யசீத் அல் ஃபாரிசி ரஹிமஹுல்லா, அவங்க ஒரு தடவை நபியை கனவுல கண்டாங்க, சந்தோஷம் தாங்க முடியலை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஓடிட்டாங்க, ஓடி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்னு அப்பாஸ் அவர்களே, இன்னி ரஐத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதரை கனவுல பார்த்துட்டேன். அப்படியா? கனவுல பார்த்தியா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன், என்னை யார் கனவில் கண்டாரோ, என்னைத்தான் கண்டார், சைத்தான் என் உருவத்தில் வரமாட்டான்னு சொன்னாங்க, நீ பார்த்தேன்னு சொல்றியே, உண்மையிலே பார்த்தாயா? ஆமா பார்த்தேன். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ காண்கின்ற பொழுது அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த அழகை எனக்கு வர்ணனை செய், அந்த அழகை எனக்கு நீ வர்ணனை. அப்ப யசீத் ஃபாரிசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறார்கள், நான் நபியை காண்கின்ற பொழுது இரண்டு மனிதருக்கு மத்தியில் நபி நின்றார்கள், ரெண்டு பேருக்கு மத்தியில் அப்படி நிற்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகு மட்டும் தனியா எனக்கு தெரியுது, மற்ற ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு எப்படி இருந்தது? அந்த ரோஜா நிறத்தில், அழகான ஒரு நிறத்தில், ரொம்ப வெள்ளை கிடையாது, அழகான ஒரு நேரம் சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு அவ்வளவு அழகு, மற்ற யார்த்தையும் அந்த அழகை நான் கண்டதில்லை. அக்ஹலுல் ஐனை, இரண்டு கண்களிலுமே சுர்மா போட்ட மாதிரி இருந்துச்சு, சுர்மா போடாமலே சுர்மா போட்ட மாதிரி இருக்கும் நபியினுடைய கண். சுர்மா போட்டோம் பாருங்க, அந்த கண்ணுக்கு ஒரு அழகு வரும் பாருங்க, நான் ஜும்மா அன்னைக்கு சுர்மா போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ணை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு இயற்கையாக அல்லாடி படைச்சிருக்கிறான், சுர்மா போட்ட மாதிரியே அந்த கண் அவ்வளவு அழகா இருந்தது, முகம் வட்டமாக இருந்தது, அப்படி வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பதிவாக இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பேரழகு நம் உள்ளத்திலே பதிய வேண்டும். நபி இப்படி இருப்பாங்க, இந்த அழகா இருக்கும், அப்படி பதிய நபியை பார்க்கறது ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா? சில கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அந்த பேரழகு நம் உள்ளத்தில் இல்லாட்டாலும் கூட அல்லாஹ் நாயத்தை கொடுத்துருவான், அந்த அழகை, அந்த பார்க்கிற பாக்கியத்தை கொடுத்துருவான். ஆனா என்ன விஷயம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கணும், மதிக்கிற விதத்தில் என்ன செய்யணும், அந்த மதிப்புல குறை இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டாயம் நபி பார்க்க முடியும். மாலிக் ரஹிமஹுல்லாஹ்
நான்கு மதுகபுல உள்ள மிக முக்கியமான ஒரு இமாம். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வும் மாலிக் இமாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மாலிக் இமாம் தான் உஸ்தாத். அந்த மாலிக் இமாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, மா பித்து லைலத்தன் இல்லா ரஆய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாத இரவே இல்லைங்கிறாங்க. எந்த ஒரு இரவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்துத்தான் என் இரவு கழிந்திருக்கிறது. ஒரு இரவு கூட அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்காம கழிந்தது இல்லைங்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் யார பாக்குறாங்க? மாலிக் இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுள் கண்டார்கள். சாதாரண விஷயமா எவ்வளவு பாக்குறது? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி நபி மேல வைத்த அந்த ஹுப் இருக்குது, மஹப்பத் இருக்குது, அன்பு இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்டோம்னா அப்படியே பிரமிச்சு போயிருவோம். அவங்களுடைய மாணவர் மாலிக் இமாமுடைய மாணவர் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் அறிவிப்பதாக இருந்தால் ஒழு சொல்லிட்டு ஹதீஸ் அறிவிப்பாங்க. குரான் சொல்றதுக்கு எவ்வளவு அவசியம் இல்லைங்க. அந்த குரானை நம்மளிடத்தில் ஒப்படைத்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸை அறிவிப்பதாக இருந்தால் கூட மாலிக் இமாம் அவர்கள் உது செய்வார்கள். உது செய்துவிட்டு சுத்தமான விரிப்பில் அமர்வார்கள். சுத்தமான விரிப்பில் அமர்வது மட்டுமல்ல, நீங்க வக்காரத்தான நீங்க கம்பீரமான ஒரு தோற்றத்தில் அமர்வார்கள். நறுமணம் பூசி விட்டு தான் அமர்வார்கள். நறுமணம் பூசி அழகான புத்தாடை அணிந்து சுத்தமான ஆடை அணிந்து உட்கார்ந்த நிலையில் தான் என்ன செய்வாங்களா? ஹதீஸ் அறிவிப்பாங்க. உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு கேள்வி, ஏங்க ஹதீஸ் அறிவிக்கும் போது ஊடு செஞ்சுட்டு வரீங்க, குடிச்சிட்டு வரீங்க, நல்லா சுத்தமா ஆடை அடித்து குளிக்கிறீங்க, நறுமணம் பூச்சிருக்கீங்க, இவ்வளவு தேவையா? ஹதீஸ் அறிவிக்க இவ்வளவு தேவையா அப்படின்னு கேள்வி அவங்கள்ட்ட. அப்ப மாலிக் இமாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உஹிப்பு அன் உஅல்லிம ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நான் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது மதிப்புல கட்டுப்பட்டது. இது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா? இந்த கேள்வி என்கிட்ட கேட்காத. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை நான் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வலா உஹத்திஸு பிஹி இல்லா அலா தஹாரத்தில் முத்தமக்கினா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை நான் அறிவிப்பதாக இருந்தால் உது செய்து விட்டு அமர்ந்து விட்டு தான் நான் அறிவிப்பேன். நான் அவ்வளவு மதிக்கிறேன், அவ்வளவு நேசிக்கிறேங்கிறாங்க இமாம் மாலிக் அவர்கள். அப்படி நேசிக்கணும், அப்படி மதிக்கணும். அந்த நேசமும் மதிப்பும் இருந்தால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் பாக்கியத்தை எல்லாம் கனவுல தருவான். சாதாரண நமக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் புகாரியை தொகுத்ததுக்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்ததுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் புகாரி என்ற நூலை தொகுப்பதற்கே ஒரு காரணம். அப்ப அந்த அறிஞர்களுக்கு எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து தோன்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அன்பு, அந்த அளவுக்கு மஹப்பத்து. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரழகை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் தடை விதிக்கல, நிறுத்திடல. நமக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அவன் ஆசைப்படணும், எதையுமே நம்பணும். நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, எதே அதே நபி ஸல்லல்லாஹு பார்க்கவே இல்லை, பார்க்கும்போது இதுதான் நபின் எப்படி தெரியுது? அல்லாஹ் உள்ளத்துல போடுவான். நீ பார்த்தது யார? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உள்ளத்துல போடுவான். நீ பார்ப்பதை மாணவி சல்லல்லாஹு அலைஹி தான் என்கிற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் உள்ளத்தில் போட்டு, நீ பார்ப்பது நபியை தான் என்கிற அந்த ஆவலையும் அல்லாஹ் உள்ளத்துல போட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு மெயின் விஷயம் நபி சல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை முறைய கடைபிடிக்கும். எல்லாரும் ஆசைப்படுங்க, எல்லாரும் நபியை காண வேண்டும் என்கிற ஆவல் படுங்க. அந்த ஆவலை ஆவலோடு நிறுத்திக் கொள்ளாமல் பெருமானா சல்லாசன் அவர்களுடைய சுன்னத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும், கடைபிடித்து மாணவியை கனவில் கண்டே தீர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பேரழகை காணும் பாக்கியத்தை கனவிலும் நினைவிலும் நமக்கு தந்து அருள்புரிவானாக. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டுமோ, எப்படி சஹாபாக்கள் மதித்தார்களோ, நேசர்கள் மதித்தார்களோ, அதே மாதிரியான ஒரு மதிப்பை, மதிக்கும் முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கும் நம் சந்ததிக்கும் தந்து அருள்புரிவானாக. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பிரியப்பட்டார்களோ அதுபோன்ற நல்ல வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. وآخر دعوانا والحمد لله.